வணக்கம். TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்பு வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iOS டே பிகினர்ஸ் கைட். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு வீடியோ இது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்ட்ராய்ட்லேருந்து வரேன், iOS இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன், இதில் என்ன மாதிரி என்ன விஷயங்கள் இருக்குது, ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ என்னென்ன சேஞ்சஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணும்போது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ iOSல பேசிக்காக என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் இருக்க போகுது. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அகைன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நிறைய விஷயங்கள் மேபி உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம். பட் எனிவே நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துடுறாங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஐஃபோன் புதுசாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் எல்லாமே செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் ஹோம் ஸ்க்ரீன் எல்லாமே. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு இப்போ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்ட்ரோல் சென்டர் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு iOS-லையும் இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ரைட் கார்னர்லேருந்து இப்படி கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா iOS-உடைய கண்ட்ரோல் சென்டர். ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டரில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எல்லாமே நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதாவது ஏரோப்ளேன் மோட், வைஃபை இருக்குது, மொபைல் டேட்டா இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் சீக்கிரமாக அசஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இங்கே நடுவில் இல்லை எங்கேயாச்சும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக ஓப்பன் ஆகும். இதில் இன்னுமே அடிஷ்னலாக ஒரு ரெண்டு மூணு ஃபீச்சர் உங்களுக்கு அதிகமாக வரும். அண்ட் இது இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் வைஃபை எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகைன் வைஃபை எல்லாமே காமிக்கும். எந்த வைஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ப்ளூடூத்துக்கும் காமிக்கும். ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் எல்லாமே காமிக்கும். இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா டேரெக்டாகவே பண்ணிக்கலாம், செட்டிங்ஸ்க்குள்ளே போக தேவையில்லை. நம்மளுக்கு ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரி தான் இங்கே அகைன் iOS-ல நம்மளுக்கு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் திருப்பி டச் பண்ணிங்கன்னா வெளியே போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ ரொட்டேஷனுக்கான பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் மிரரிங். நீங்கள் இன்கேஸில் ஆப்பிள் டிவி வச்சுருக்கீங்கன்னா இதை வச்சு ஸ்க்ரீன் மிரர் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக மேக்குக்கும் ஸ்க்ரீன் மிரர் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் நம்மளுக்கு iOS 15-ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் இதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் மோட், லைட் மோட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ட்ரூ டோன் வேணும்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் நைட் ஷிஃப்ட், அதாவது ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வார்ம் ஆயிரும். நீங்கள் நைட்டில் பார்க்கும்போது கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அதை ஆன் பண்ணுறதுனா இங்கே டேரெக்டாக பண்ணிக்க முடியும். இதெல்லாமே நம்ம கண்ட்ரோல் சென்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய மியூசிக்கை நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு, மியூசிக் எல்லாமே நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுறதுக்கு ஆனால் ஆப்ஷன் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கீழே இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமைசபிள். ஸோ செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு எது என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் கீழே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் மேலே நம்ம ஸ்வைப் பண்ணும்போது நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி நான் ஸ்வைப் பண்ணேன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு மேலே வரும். என்ன நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி நீங்கள் வச்சிருக்கீங்க, அதாவது வைஃபை காலிங் ஃபீச்சர் தான் ஆனில் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு வரும். வைஃபையுடைய லோகோ வரும், பேட்டரியுடைய பர்சன்டேஜ் இல்லை, இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் சென்டருக்கு வரும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து நார்மலாக உங்களுக்கு டைமு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. பட் நான் ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு மேலே டாப்பில் காமிக்கும். ஓகே கேஸ், இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிக்கோங்க. அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கண்ட்ரோல் சென்டரில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே காமிக்கிறாங்க. ஸோ இதில் வேணும்னா நீங்கள் மைனஸ் கொடுத்தீங்கன்னா இது கீழே போயிடும், அதாவது உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர்லேருந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டார்க் மோட் கொடுக்குறேன், இதை நான் ஜஸ்ட் ரிமூவ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டார்க் மோடுக்கான அந்த ஒரு கண்ட்ரோல் நம்மளுக்கு கண்ட்ரோல் சென்டரில் இல்லை. இப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா வேறு என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நோட்ஸ் கொடுக்குறேன், அதை கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே நோட்ஸ் வந்துருச்சு, இதை கிளிக் பண்ணால் எனக்கு டேரெக்டாக நோட்ஸுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வேணுமோ அதுக்கு தக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வேணும்னா நீங்கள் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இதில் வந்து இவ்வளோ தான் பட்டன்ஸ் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. வேணும்னா இன்னும் கீழே போகிற மாதிரி, இன்னும் ஸ்வைப் பண்ணிகிட்டே போகிற மாதிரிலாம் நீங்கள் வைக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். அண்ட் ஓகே கேஸ், இப்போ கண்ட்ரோல் சென்டர் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீன். ஸோ iOS-உடைய ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். இங்கே ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். விக்கெட்ஸ் வேணும்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். இல்லை விக்கெட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். என்ன மாதிரி விக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வரும். அது எல்லாத்தையுமே நீங்கள் டேரெக்டாக அப்படியே ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணி காமிக்கிறேன், ட்ராக் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் எந்த ஆப்புக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் உங்களுக்கு இங்கேயே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது டெலிகிராமுக்கானது, இந்த டெலிகிராமுக்கானது நான் கொடுக்குறனாலும் டெலிகிராமும் உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும். ஸோ டெலிகிராமுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த விக்கெட்டை வேணும்னா நீங்கள் ஆட் விக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும்.
ஆட் ஆனதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. தட்ஸ் இட். விகெட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறது இப்படி தான். அண்ட் இது இல்லாமல் இந்த விகெட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் ரோல் மாதிரியும் வைக்கலாம். அதாவது இந்த மாதிரி இப்போ வெதர் இருக்குது, இதை நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணேன்னா எனக்கு பேட்டரியுடைய யூசேஜ் எல்லாமே காமிக்குது. ஸோ இந்த மாதிரி விகெட்ஸும் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். அது எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் கூகுள் மேப்ஸோட இந்த விக்கெட்டை நான் கொடுத்துக்கிறேன், ஆட் விக்கெட் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரிலாம் கேட்குறது அளவு கொடுத்துட்றேன். நான் கொடுத்துட்டு டன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துடலாம். அண்ட் இதை கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த விக்கெட் ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி மாறிடும். இப்போ வேணும்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் எத்தனை விக்கெட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் ரெண்டு வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட விக்கெட்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இது இல்லாமல் நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் இருக்க விக்கெட்ஸையும் நீங்கள் வேணும்னா இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹோம் ஸ்க்ரீனில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் iOSல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பாட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வச்சு இந்த மாதிரி மேலே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், அதை சர்ச் பாரோட வரும். இங்கே நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலுமே அது ஆல் ஓவர் உங்களோட ஃபோனுக்குள்ளே அந்த ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கும். உங்களோட ஃபோனை நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கார் அப்படிங்கிறத மட்டும் நான் டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு கார் டெக்கோ அப்படிங்கிறது எல்லாமே காமிக்குது. இது எல்லாமே அப்ளிகேஷன். ஸோ அந்த கார்னுங்கிற பேரில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு காமிக்குது. ரெண்டாவது விஷயம் எனக்கு என்னென்ன கான்டாக்ட், அந்த கார் அப்படிங்கிற பேரில் நான் என்னென்ன கான்டாக்ட் எல்லாமே சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், இந்த கார் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு காமிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோவில் எனக்கு கார் இருக்குது, இது ஆட்டோமேட்டிக்காக ஐஃபோன் இந்த ஒரு ஃபோட்டோவில் கார் இருக்கிறத ரெகனைஸ் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. நான் கார்னு டைப் பண்ணோடனே என்னோட கேலரியிலேருந்து கார் பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்து எனக்கு தனியாக காமிக்குது. அண்ட் இது இல்லாமல் ஆப் ஸ்டோரில் என்ன மாதிரி ஆப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கார் அப்படிங்கிற பேரில் அப்படிங்கிறத எனக்கு காமிக்குது. கான்டாக்ட் காமிக்குது. மெசேஜஸ், ஸோ என்னென்ன மெசேஜ் எல்லாமே எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்குது. அந்த கார் அப்படிங்கிற அந்த கீவேர்டில் என்னென்ன மெசேஜஸ் எல்லாமே வந்திருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. அண்ட் இது இல்லாமல் நோட்ஸில், ஸோ நோட்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள் நான் கார் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கணும் அதுவும் எனக்கு காமிக்குது. இந்த மாதிரி ஆல் ஓவர் உங்கள் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்துலேயுமே அந்த கீவேர்டை மேட்ச் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நீங்கள் மெயினாக ஃபோட்டோஸ் எல்லாமே தேடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு மரத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதை வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துருக்கீங்க, அதை வந்து நீங்கள் இப்போ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரீ அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபோட்டோஸை நீங்கள் தேடி எடுக்கிறதுக்கு இது வந்து பெஸ்ட்டு வே அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, நீங்கள் காண்டாக்ட் எந்த விஷயத்தை வேணாலும் இது மூலமாக நீங்கள் தேடி எடுத்துக்க முடியும். ஈஸியாக உங்களுக்கு இருக்கும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து தேடி எடுத்துக்க முடியும். காண்டாக்ட் கூட யாருக்காச்சும் கால் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஸ்பாட் லைட் அப்படிங்கிற ஃபீச்சர் iOSக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப் லைப்ரரி. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஆப் லைப்ரரி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளுக்கு ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஆப் ட்ராவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி நம்மளுக்கு ஸ்வைப் பண்ணோம்னா இங்கே நம்மளுக்கு ஆப்போடைய லிஸ்ட் எல்லாமே வரும். அதே மாதிரி iOSல பார்த்தீங்கன்னா ஆப் லைப்ரரி அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுதான் எல்லா அப்ளிகேஷனுக்கான லைப்ரரி அப்படின்னு ஆப்பிள் சொல்கிறாங்க. இந்த ஆப் லைப்ரரியில் iOS உடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்மளுக்கு சஜஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்துடும். ரீசென்ட்லி ஆட் ஆகாது, அதாவது ரீசெண்டாக நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்துடும். அடுத்த காலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங் அண்ட் ஃபுட் இருக்குது. அடுத்த காலமில் உங்களுக்கு ஃபினான்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்தடுத்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் எல்லாமே இருக்குது, ட்ராவல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே குரூப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்பையும் நீங்கள் தேடி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இதில் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இங்கே போய் நீங்கள் உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ சர்ச் பண்ணிக்கலாம். ஏபிசிடி ஆர்டரில் உங்களுக்கு வரும், சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஆப் லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெயினான விஷயத்துக்கு வருவோம், நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற செக்ஷன் நம்மளுக்கு ஐஃபோனில் ரொம்ப ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த சைடு, அதாவது ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் ஆகிருக்கும். ஃபேஸ்புக்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீதி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காமிக்கும். ஷோ லெஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த யூடியூப் அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு அந்த யூடியூப்லேருந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்துச்சோ அதை நம்மளுக்கு காமிக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் மூணு வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பேனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேனர் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர்லேயே மேலே டாப்பில் இருக்கிறது எல்லாமே பேனர்ஸ். நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அந்த பேனர்ஸுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷன் லைக் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அடிக்கடி மெசேஜ் வரும், அதெல்லாமே நான் பார்க்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பேனராக செட் பண்ணிக்கலாம். பேனர் எப்பயுமே நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ண தான் வரும். அதுதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கும் பேனர்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். எனக்கு ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பேனருமே இல்லை, எந்த நோட்டிஃபிகேஷனும் வரலை, அதனால் என்னால் டெமோ காமிக்க முடியல. பட் எனிவே இதை நீங்கள் செட்டிங்ஸில் நீட்டாக பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோனில் தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷனுக்குள்ளே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் சமரி அப்படின்னு இருக்குது. இந்த சமரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைமில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10:00 to 10:10 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா
அந்த குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு சமரி மாதிரி வந்திருக்கும், என்னென்ன நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இதை வேணும்னா நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நான் ஆஃப்ல தான் வச்சிருக்கேன், பொதுவாக இது எனக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது, அதனால நான் ஆஃப்ல வச்சிருக்கேன். அண்ட் இது இல்லாம ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே நீங்க இந்த நோட்டிபிகேஷனை செட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்பை நான் கிளிக் பண்றேன், அகோடா கிளிக் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாக் ஸ்கிரீன் நோட்டிபிகேஷன், லாக் ஸ்கிரீன் லாக் ஆயிருக்கும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வேணுமா அப்படின்னு கேட்கும். பர்சனல் அப்ளிகேஷன் கொடுக்காதீங்க, கேஸ்ல உங்க ஃபேஸ் வச்சு அன்லாக் ஆயிருச்சு அப்படின்னா அந்த மெசேஜை யாருனாலும் படிக்க முடியும். அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் அப்ளிகேஷன் நீங்க தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, மற்றபடி நார்மலான அப்ளிகேஷனுக்கு நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து லாக் ஸ்கிரீனுக்கான ஆப்ஷன், பிளஸ் நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் சென்டர். ஸோ நோட்டிபிகேஷன் சென்டர் அப்படிங்கிறது நீங்க இங்கேயே பார்க்கலாம். உங்களுக்கு மேல இருக்க டாப் ரெண்டு பாத்தீங்கன்னா பேனர்ஸ், ஸோ கீழே இருக்க எல்லாமே நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் சென்டர். ஸோ அதை தான் அவங்க மீன் பண்றாங்க. அண்ட் பேனர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே மேலேயே வந்து நிற்கும், அதுதான் பேனர்ஸ். அண்ட் இது இல்லாமல் சவுண்டு வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பேஜஸ் அப்படின்றது, அந்த பேஜஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நீங்கள் யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யூடியூப் மேலே பார்த்தீங்கன்னா 51 அப்படின்னு இருக்குது இல்லையா, அப்படின்னா 51 நோட்டிஃபிகேஷன் எனக்கு இந்த யூடியூப்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஆப்புக்கு மேலேயே வேணுமா அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப்க்கு வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் இது. அண்ட் இது மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் வந்து படிக்க முடியும். ப்ளஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் குரூப்பிங், அதாவது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே குரூப் ஆகி உங்களுக்கு அகோடாலேருந்து ஒரு 4-5 நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அது எல்லாமே சேர்ந்து குரூப் ஆகுன மாதிரி உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணுறது தான், ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால அகோடாலேருந்து ஒரு 4-5 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அது எல்லாமே ஒரே நோட்டிஃபிகேஷன் ஆகி எது லேட்டஸ்ட்டோ அதை எனக்கு மேலே காமிக்கும், கிளிக் பண்ணால் எனக்கு மீதி எல்லாமே காமிக்கும். அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அது வேணாம் எனக்கு வந்து அடுத்தடுத்து காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலி செட்டிங்ஸ் ஆப். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஆப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு iOS-ல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ செட்டிங்ஸ் ஆப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப்பில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பிள் ஐடி. ஸோ உங்களோட ஆப்பிள் ஐடி நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி தான் இந்த டிவைஸை அன்லாக் பண்ணியிருப்பீங்க. இந்த டிவைஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ணால் தான் உங்களால் யூஸே பண்ண முடியும். ஸோ உங்களோட ஆப்பிள் ஐடி மேலே காமிக்கும். அண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ணும்போது இன் கேஸில் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளே காமிக்கும். இது இல்லாமல் ப்ளஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்போ முடியுது போன்ற பல விஷயங்களும் உங்களுக்கு இதுக்குள்ளே காமிக்கும். இதுக்குள்ளே நான் ஏன் காமிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கார்டு இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால என்னால் இதை கிளிக் பண்ணி உள்ளே காமிக்க முடியலை. பட் எனிவே இது எல்லாமே உங்களுக்கு இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கும். அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு வைஃபை ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து நீங்கள் வைஃபை ஆஃப் பண்ணுறீங்க, ப்ளூடூத் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் காமிக்கும். அது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் தான் ஆஃபில் இருக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆயிரும். அந்த மாதிரி தான் ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்க்குள்ளே போய் தான் நீங்கள் உங்களால் ஆஃப் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத்தும் அதே மாதிரி தான், செட்டிங்ஸ்க்குள்ளே போய் தான் உங்களால் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொருதனே நீங்கள் போய் செட்டிங்ஸ்க்குள்ளே போய் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். ஸோ லொக்கேஷன் சர்வீஸ் நீங்கள் எப்பயுமே ஆஃபில் வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அதிகமான பேட்டரி குடிக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சர்வீஸுக்கு தான். ஸோ லொக்கேஷன் சர்வீஸை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரைவசிக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு. இது இப்போ ஆனில் இருக்கு, நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஆஃப் பண்ணி எப்பயுமே வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியே போகும்போது மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது ஆன் பண்ணால் தான் ஃபைண்ட் மை ஐஃபோன் உங்களுக்கு லொக்கேஷனோட ஒர்க் ஆகும். அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செட்டிங்ஸில் இருக்குது. ஐஃபோனோட செட்டிங்ஸில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. இந்த வீடியோட லென்த்தே அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் எனிவே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இது இல்லாமல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே டாப்பில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செட்டிங் எல்லாமே டாப்பில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கீழே பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னும் நல்லா கீழே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அகோடா, அமேசான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே நம்மளுக்கு கீழே இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் கீழே போய் அசஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த அப்ளிகேஷன் செட்டிங்ஸ்க்குள்ளே என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆண்ட்ராய்டில் இருந்து வரும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டேன். நீங்கள் மேலும் iOS டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. இன்டெப்த்தாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துடாதீங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இது இல்லாமல் நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுருக்கேன். அண்ட் ஓகே கேஸ், மினிமம் அத்தவி சென்றிங்கன்னா நன்றி, வணக்கம்.